அனைவருக்கும் அன்பு உனக்கு நானுங்கள் கார்த்திக்

நம்பர் மற்றும் நேம் ஸ்பெல் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம் சோ இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா நமக்கு பலன்களை கொடுக்கும் யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணனும் காதலர்கள்னு வரும் பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தட தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் நம்ம பார்க்க போகும் அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி

பண்றதுக்கே டைம் கொஞ்சம் சரியா இருக்குங்க இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு மூன்று ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணிருந்தோம் சோ போன மாதம் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம் நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருந்தீங்க சோ ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருந்ததுங்க இப்போ ஜூலை மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்திருக்கோம் நம்முடைய மற்ற சேனல்கள்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த நம்பர் நம்ம கொடுத்திருந்தோம் சோ ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் வரைக்கும் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூலை இருபத்தி இரண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் டேட்ஸ் இருக்குங்க ஜூலை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஓராம் தேதியில பர்சனலா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அந்த டேட்ல அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க முடியலங்க சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் பிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவேங்க ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க சோ இதற்கு கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க அடுத்ததாக சில பேர் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு கேட்கறீங்க இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க ஜாதக கட்டத்தை பார்த்து ஜாதகருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கை நிலையையும் நம்ம சொல்லிடுவோம் அதற்கு பிறகு கோச்சார பலன்கள் அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் அவருக்கு கிடைக்க போகும் பலன்களை நம்ம சொல்லுவோம் மூன்றாவதாக செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களையும் சொல்லிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க கேட்கலாம் இவ்வளவு நேரம் தான் பேசுவோன்ற மாதிரி டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க அதனால தாங்க ஒரு நாளைக்கு மூன்று ஜாதகங்கள் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்பர் கொடுத்ததுல நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ண பண்ணவே முடியலைங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் உடனடியாக கொடுத்துருவாங்க ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் பலன்களை நம்மால் சொல்ல முடியும் சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்கள் பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த நேம் ஸ்பெல் மற்றும் ஏஞ்சல் நம்பரை பிரேக்கப் லெவல இருக்கிறவங்க பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்துல ரெட் கலர் பெண்ல நீங்க எழுதணும் மற்றவர்கள் ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர்ல நீங்க எழுதலாம் ஒன் சைட் லெவல இருக்கிறவங்க நீங்க கிரீன் அல்லது ப்ளூ கலர் பெண்ல எழுதுங்க மனஸ்தாபம் அல்லது கருத்து வேறுபாடு காரணமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா ரெட் கலர் பென்ல எழுதணும் மற்றபடி எல்லாருமே நீங்க ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர்ல எழுதுங்க தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணணும் நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த நேம் ஸ்பெல் மற்றும் ஏஞ்சல் நம்பரை எழுத போறோம் இந்த மெத்தட ஸ்டார்ட் பண்ண முதல் இரண்டு நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணணும் நீங்க தவறே செஞ்சிருந்தாலும் உங்களை மன்னிக்கணும் மனப்பக்குவம் ஏற்படும் ஆனால் முக்கியமான விஷயம் நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு அவங்கள நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது மட்டும் தான் நம்முடைய வேலை மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும் முடிந்தவரை இந்த மெத்தட் யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்புங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே போல இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் நேம்ஸ் பெல்ல எழுதும் போது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பும் நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் நம்பரை எழுதணும் இது செயற்கையா இருக்க கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க நீங்க நினைக்கிறத போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க பேசுறாங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும் அந்த அளவிற்கு நீங்கள் உணரணும் அந்த உணர்வு நிலையோட தாங்க எழுதணும் நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரம் வேணாலும் நீங்கள் எழுதலாம் எந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருப்பீங்களோ அந்த டைமாக பார்த்து எழுதுங்க நீங்கள் பிஸியாக பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் எழுத வேண்டாம் இதை ஒரு மிஷன் மாதிரி எழுதக்கூடாதுங்க உணர்வுபூர்வமாக நம்ம ஃபீல் பண்ணி எழுதணும் ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து தேர்வு பண்ணிக்கோங்க டெய்லி ஒரே டைமில் தான் எழுதணும்னா கிடையாதுங்க ஒவ்வொரு நாட்களிலும் எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ நீங்கள் எழுதுங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம எழுதணும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பேப்பரில் கூட நீங்கள் எழுதலாம் தினமும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் எழுதணும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பரில் எழுதணும்னு கிடையாதுங்க இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேப்பரில் அல்லது ஒரே நோட் புக்கில் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு அவசரமும் இன்றி பதட்டமும் இன்றி பொறுமையாக ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக நீங்கள் எழுதுங்க கரண்ட்டாக நீங்கள் எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க சேர்க்கலாம் சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் நேம் ஸ்பெல் என்னன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ்

நேம் யூஸ் பண்ணுறதுல சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் எந்த பெயரை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்கள் எழுதுங்க அது ஷார்ட் நேம் பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம் இன்கேஸ் நீங்கள் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க உதாரணத்திற்கு அவங்க படித்த ஸ்கூலில் காலேஜில் ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க பெயர்கள் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரே லைனில் தான் எழுதணும்னு கிடையாதுங்க ரெண்டு லைனா ஸ்ப்ளிட் பண்ணி கூட எழுதிக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை நம்ம எழுதணும் அதுதாங்க முக்கியம் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பர் அல்லது நோட் நீங்களே வச்சுக்கலாம் தவறு கிடையாதுங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க அந்த பேப்பர்ஸ் மட்டும் கிழிச்சு நீங்க எரிக்கலாம் எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம் சோ அந்த பேப்பர்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்க எரிச்சிருங்க அல்லது நீங்களே வச்சுக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி